ஆன்லைன் சரி சொல்றீங்க, ஃபிட்டிங் எப்படி வரும்? ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த ஒரு 10 வயசு பொண்ணுல இருந்து ஒரு 60 70 வயசு இருக்கவங்க கூட இந்த கால்குலேஷனுக்குள்ள வந்துருவாங்க. விஷயம் வந்து இட்ஸ் லைக் அது சொல்லி கொடுக்கிற விதத்துல இருக்கு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியா புரியற அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லயும் சரி கால்குலேஷனும் சரி அந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி ஃபிட்டிங் 100% கொண்டு வரணும்ன்றது மட்டும்தான் மெயினான கான்செப்ட் எனக்கு. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு லைவ் செஷன் கூட சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸோட ஒரு குவிக் அவுட்லுக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எப்படி எடுக்கிறோம், எப்படி வந்து ஒர்க் அவுட். ஒரு சின்ன குழந்தைக்கா அந்த ஒரு 10 வயசு பொண்ணுலேருந்து ஒரு 60 70 வயசு இருக்கவங்க கூட இந்த கால்குலேஷனுக்குள்ளே வந்துருவாங்க. லைக் இந்த மாதிரி இப்போ இதில் வந்து 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கிளாஸஸ் போகும். லைக் இப்போ வந்து ப்ளவுஸோட ஆன்லைன் செஷன்லாம் போயிட்டுருக்கும்போது லைக் ஆல் ஓவர் தி கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆவாங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து இட்ஸ் அ பெய்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போது நாங்கள் முடிக்கிற கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. சி அவங்க வந்து ஹெம்மிங் பண்ண தைச்சு காட்டிகிட்ருக்காங்க. தட்ஸ் மை ட்ரைபாட். ஓகே, ஸோ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் கீழே ரொம்ப வந்து குப்பையாக இருக்குல்ல, கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு அதனால தான். ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் ஆன்லைன் கிளாஸஸ் ஃபிட்டிங் கொடுக்க முடியுமான்னு. சூப்பர் ஃபிட்டிங், 100% அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஃபிட்டிங் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் பார்த்துருந்தீங்க இல்லையா, இதே மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடக்கும். ஸோ நான் வந்து மாஸ்டர் தி கமிங்ஸ் ஒரு செஷன் போட்டிருந்தேன். மாஸ்டர் தி ப்ளவுஸ் வந்து ரெண்டு பேட்ச் முடிஞ்சிருச்சு. என்னோடய கிளாஸஸை வந்து டைரெக்டாக கற்றுக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்னையில் இருக்கும் வந்து உங்களை மீட் பண்ணி கற்றுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரிஸும் சரி சென்னையை தாண்டியும் சரி நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்கிட்ட வந்து கற்றுக்கணும்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன் அது முடியாத விஷயம். அதனால தான் ஆன்லைன்ன்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து நல்ல ஃபிட்டிங். அடுத்த க்வெஸ்சன் அதான் வருது, ஆன்லைன் சரி சொல்றீங்க ஃபிட்டிங் எப்படி வரும், ஆன்லைன் கிளாஸ் எப்படி பண்ண முடியுமான்றது டவுட்டே வேணாம். கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து 100% உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து ஒரு சிங்கிள் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும். இட்ஸ் ஆல் செல்ஃப் மெஷர்மெண்ட். நான் சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட். ஒரு செல்ஃப் மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் கற்றுக்கும் போது அதை வச்சு ஒரு சின்ன குழந்தைக்கா அந்த ஒரு 10 வயசு பொண்ணுலேருந்து ஒரு 60 70 வயசு இருக்கவங்க கூட இந்த கால்குலேஷனுக்குள்ள வந்துருவாங்க. ஒரு சிங்கிள் பிளவுஸை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல நீங்க கத்துக்கும் போது இதுல வர எல்லா ஏஜ் குரூப்பாலும் நீங்க கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா டிசைனும் பண்ற பட் ஃபிட்டிங் இல்லைன்னு சொல்லும் போது வாட்ஸ் த யூஸ் ஆஃப் மேக்கிங் தட் பிளவுஸ், அதுதான் நான் கேள்வி கேட்பேன். ஸோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னா டெஃபினட்டாக வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் பாடியில் மெஷர் பண்ணி அதை நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு அதை நீங்கள் கட் பண்ணி தைச்சு போடும்போது ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். ஏன்னா அதில் வந்து நிறைய கிவ்அவேலாம் நான் கொடுத்துருந்தேன். ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ஒரு பிளவுஸோட கிவ்அவே நான் கொடுத்துருந்தேன், ரெண்டு பேர் அதை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக டூ ஜாயின் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். அங்கே தான் வந்து உடனே நான் போஸ்ட் பண்ணுறேன். யூடியூப்பில் வீடியோமாக இருந்தால் அங்கே வந்து பிக்சர்ஸ் மாதிரி சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ மறக்காமல் இதில் எத்தனை பேர் இருக்கீங்களோ எத்தனை பேர் இதை பார்க்குறீங்களோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நான் என்னெல்லாம் போஸ்ட் பண்ணுறேன், என்னென்ன கிளாஸஸ் வருது, என்னென்ன ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறேன், இம்பார்ட்டண்டான மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அதேமாதிரி நீங்கள் கேட்குற டவுட்ஸ் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய டவுட்ஸ் வந்தது, எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி எதுனா டவுட் இருந்தால் குவைரிஸ் இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து டைரக்ட் மெசேஜ் அனுப்பலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து தைச்ச பிளவுஸ் இது, நான் ஒன்று காட்டணும்னு நினச்சேன். லைக் இது வந்து ரொம்ப டீப் நெக் பிளவுஸ். இது நான் வந்து ஃபினிஷ் பண்ணோம் ஆன்லைனில். ஸோ இந்த பிளவுஸோட கட்டிங்கோட பிக்சர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் என்னால் அந்த பேஜில் வந்து போஸ்ட் பண்ண முடியுது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ இது தி கட்டிங், இதோட ஃப்ரண்ட் பார்ட்டோட கட்டிங் ரொம்ப அழகாக வந்திருக்கு.
ஸோ நான் விரும்பி பண்ணுற விஷயம் யூடியூப்ல என்னோட வீடியோஸை போஸ்ட் பண்ணுறது. அதே ஒரு சின்ன விஷயம், ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்த அங்கே போஸ்ட் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய அதை வந்து பார்க்குறாங்க, என்னோட வியூவர்ஸ் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இதில் இருக்க சின்ன சின்ன விஷயம், இதை எப்படி கட் பண்ணேன், இதை எப்படி பண்ணேன்றதை வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கூடிய சீக்கிரம் இதை நான் போட்டு வேர் பண்ணியிருக்க மாதிரி சாரியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டூ ஃபாலோ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். சீ சூன். அடுத்த வீடியோவில் அடுத்து வந்து ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறது. டேக் கேர், பை பை.